Hi friends, welcome to Trade Gainers channel. So in the video, we will talk about this. So 1 minute scalping strategy. We will talk about subscribers are doing scalping. So this is the scalping final video. We will talk about the final video. So in the 1 minute scalping strategy, we will talk about the risk. So reward is the risk. Account blow ஆயிரும் சோ அந்த மாதிரி நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாது சரிங்களா சோ இந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து 1 minuteல நம்ம ஸ்கால்பிங் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா மினிமமா ஒரு 5 minuteல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணனும் சரிங்களா சோ நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இங்க என்னன்னு தெரியாது நமக்கு சோ இந்த இடத்துல வந்து கண்டினியூஸா ரெண்டு டைம் வந்து சப்போர்ட் எடுக்குது நான் ஒரு எக்ஸாம்பிள்காக நான் உங்களுக்கு சொல்றேன் சோ மார்க்கெட்ட பொறுத்த அளவு Market வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகேங்களா நான் இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு ட்ரெண்ட் அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கற கணிப்புல நான் மறுபடியும் ஒரு இங்க ஒரு ஜோன் வரையறேன் அந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கறத பாக்குறேன் சரிங்களா ஆமா அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு சரிங்களா இப்போ ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு டைம் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு சோ இப்போ இந்த இடத்துல நம்ம 1 minuteல நம்ம ட்ரேட் எடுத்து எப்படி profit பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் மறுபடியும் சப்போர்ட்க்கு வந்துச்சு அப்படினா அதுல 1 minuteல எப்படி ட்ரேட் எடுத்து நம்ம profit பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா சோ மார்க்கெட் வந்து நான் வெயிட் பண்றேன் மறுபடியும் இந்த ஜோனுக்கு வருமா அப்படிங்கறத நான் பார்க்கறேன் வந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுக்க போறேன் சரிங்களா சோ ஜோன் வந்து வருது ஓகேங்களா அப்பயே வந்து நான் டைம் ஃப்ரேமை 1 minuteக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் So, time frame வந்து நான் 1 minuteக்கு change பண்ணிடுறேன் இந்த இடத்துல இந்த zoneல எனக்கு வந்து buy entry கிடைச்சா மட்டும் தான் நான் வந்து எடுக்க போறேன் ஓகேங்களா சோ நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன் ஓகே எனக்கு வந்து ஒரு buy க்கான கேண்டில் வந்து கிடைக்குது ஓகேங்களா சோ இந்த buy க்கான கேண்டில் வந்து கிடைக்குது அப்படினா நான் என்ன பண்ண போறேன் அப்படினா சோ இந்த swing high தான் என்னோட டார்கெட்டா இருக்கும் இந்த zoneக்கு கீழ தான் வந்து என்னோட SLஆ இருக்கும் சரிங்களா சோ இப்படி எடுத்தா மட்டும் தான் நம்மால வந்து அங்க சஸ்டெய்ன் பண்ண முடியும் நமக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் ரிவார்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டே பண்ண முடியும் சரிங்களா இப்போ அந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு மேலே ஏதாவது ஒரு க்ரீன் கேண்டில் மூவ் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுத்துருவேன் எஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் இங்கே இருக்கும் என்னோட எஸ்எல் வந்து இங்கே இருக்கும் சரிங்களா இவ்வளோதான் என்னோட எஸ்எல் வந்து இவ்வளோ தான் இதுக்கு கீழே வந்து நான் போக விட மாட்டேன் சரி இப்போ வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ என்னோட என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது ஸோ என்னோட எஸ்எல் வந்து கீழே தான் இருக்குது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இது வந்து 1 minute ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஸோ இதில் மினிமம் வந்து டார்கெட் எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா 1:1 தான் 1:1னா நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்களோ அந்த ரிஸ்கில் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அதாவது நீங்கள் ஒரு 20 point ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா 20 point வந்து ப்ராஃபிட் வந்தோடனே ஒரு 5 lot போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 lot வந்து கட் பண்ணிடணும் மீதி 2 lot மட்டும் தான் நீங்கள் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டுக்கு வந்து ட்ரையல் பண்ணணும் நீங்கள் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுத்துட்டேன் இந்த ஜோன் இன்னும் இந்த ஜோனுக்கு வரவே இல்லை இந்த ஜோனுக்கு இன்னும் வரவே இல்லை மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து போக தான் செய்யுது ஸோ எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இங்கே என்ட்ரி கிடச்சோடனே நமக்கு வந்து மார்க்கெட் நம்ம டார்கெட்டை நோக்கி தான் மூவ் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவும் புக் பண்ணலாம் இல்லை பார்ஷியலாக வந்து ஒவ்வொரு ஹை போகும்போதும் பார்ஷியலாக வந்து மார்க்கெட்டை நம்ம டார்கெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு ரிமைனிங் கம்மியான லாட்ஸை மட்டும் நம்ம ஃபுல் ப்ராஃபிட்டுக்கு வந்து ட்ரையல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நமக்கு வந்து போயிடுச்சு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் அதாவது இந்த டார்கெட் போகலாம் பட் இவ்வளோ தூரம் போயிடுச்சு ஒவ்வொரு ஹை போகும்போதுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம டார்கெட் வந்து எக்ஸிட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ எப்போ எஸ்எல் வருதோ அப்போ வந்து எஸ்எல் கண்டிப்பாக புக் பண்ணிடணும் எஸ்எல் வந்ததுக்கப்புறம் இல்லை மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற தப்பை மட்டும் நம்ம எடுத்துடவே கூடாது சரிங்களா ஸோ 5 minuteல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து ஃபைன் பண்ணணும் ஃபைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய 1 minute டைம் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் விஷயம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து பயனுள்ள ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து உடனே ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ